Hey guys, this is Built Digitally. Naan Gautam. Welcome back to another tutorial video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபினிட்டியாக இருக்கும், உங்களுக்கு அந்த எண்டு பாயிண்டே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு எப்படி நம்ம ஒரு ஆப்ஜெக்டுக்கான ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்டை க்ரியேட் பண்ணு. ஸோ இப்போ நீங்கள் ரெண்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பட் பின்னாடி உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு பிளாண்டான ஒரு பேக்ரவுண்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எதுவும் கலர்ஸ்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட், அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் இவங்களுக்குலாம் தெரியும் அந்த இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட் என்னென்னா. ஸோ அந்த இன்ஃபினிட்டி பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஆல்ரெடி இருக்க டீஃபால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே க்யூப் நம்ம வச்சுப்போம். ஸோ வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தப்போ. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம இப்படி வச்சுப்போம். ஸோ ஒரு இடத்துல நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸில், ஸோ இதுதான் ஒரு கிரவுண்டு ஃப்ளோர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ளோர் மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம இதை வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பிளேன் ஆட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது அங்கேயே இருக்குது. ஸோ ஸ்கேல் பண்ணிப்போம், பெருசு பண்ணிப்போம். பெருசு பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு உள்ள எடிட் மோடுக்குள்ளே போயிடுவோம். எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு நம்பர் 2 நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே இருக்க தெரியுமா, ஹரிசோண்டலாக வர்ட்டிக்கலாக சம்திங், அந்த மேலே இருக்க கூடிய அந்த செகண்ட் 2 அப்படிங்கிற நம்பர் கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 சைடு இப்படி வேணுமா, லைக் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இஎல்த்திக்கோங்க, இஎல்த்தி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு ஜெட் ஆக்சிஸில் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம்னா, லைக் இந்த மாதிரி உங்களுக்கு 2 ஃபேஸஸில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணுமா, இல்லைனா நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் கூட பண்ணிக்கலாம். லைக் ஷார்ட் வந்துட்டு கேமரா இந்த இடத்துல இருக்க போது, இந்த இடத்துல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இருக்க போது அப்படின்னா, பேக்ரவுண்ட் இது ஒன்று மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். பட் ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு வைட் ஆங்கிளில் வேணும் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி போய்க்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம இந்த எஜ்ஜஸ் செலக்ட் பண்ண போகிறோம். எஜ் செலக்ட் மோடு, ஆக்சுவலாக அது பேர் எஜ் செலக்ட் மோடு. ஸோ வந்து நம்ம இந்த எஜ்ஜையும் இந்த எஜ்ஜையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னா, அதுதான் பெவில் அப்படிங்கிறது. ஸோ கொஞ்சம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, லைக் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட் வர வரைக்கும் வச்சுட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து ஒரு பேஸ் ஆஃப் அவர் இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட். ஸோ இதுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கேன் அப்படின்னு இப்போ பாருங்கள். இப்போ நம்ம F12 எழுதி பார்த்தோம்னா அதே பேக்ரவுண்ட் இருக்குது, நம்ம மேலே தூக்கி இருக்கனால இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். சரி, நம்ம கேமரா ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கட்டும், நம்ம கேமராவை கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். ஸோ இப்போ F12 எழுத்தி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த ஹார்ட் எஜ்ஜஸ் தெரியுதா, இந்த ஹார்ட் எஜ்ஜஸ் நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் எஜ்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ண போகிறோம், சப்சர்ஃபேஸ் மாடிஃபயர். இது எப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ், நான் இதுக்கான ஒரு டியூட்டோரியல் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். யா லைக் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், எனக்கு இதை மட்டும் க்ரியேட் பண்ண தெரியாது அப்படிங்கிற காலம் தான் இந்த டியூட்டோரியல். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சப்டிவிஷன் சர்வீஸ் மாடிஃபயர் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த வியூ போர்ட்டோட லெவல் வந்துட்டு வியூ போர்ட்டோட லெவல் ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கிறது தெரியுதோ அப்போ வந்துட்டு அந்த லெவலுக்கு. பட் 5 எல்லாம் கொஞ்சம் ஓவரு, பிகாஸ் உங்களோட சிபியூ ஜிபியோட பவர் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போயிடுச்சு, ஏன்னா அது ஒரு மாதிரி கேர்வ் ஆகிறனால இதாகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இந்த இடத்துல ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்பியும் எடிட் மோடுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து இது லூப் கட் பண்ணிக்கலாம் வேணாம். அது எப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன்றும் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க. இது இந்த ஆக்சுவலாக அப்புறம் இந்த பக்கம் இருந்து இப்படி ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இடம் அப்படியும் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, இந்தோட கர்வ் நின்றும் இதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணால் அது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு பேக்ரவுண்டு தெரியல. ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் கேமரா வந்துட்டு மேலே தூக்கிப்போம், மேலே தூக்கியாச்சு.
இது நான் ஒவ்வொரு டைமும் நான் ரெண்டர் தான் பண்ணி பார்க்கணும் அப்படியே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கர்சர் இப்படி இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் போனால் இப்படி மாறிடும். ஸோ அதை அப்படி இழுத்தீங்கன்னா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு நம்பர் பேடில் இருக்க ஜீரோ கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா வியூ வந்துடும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்போ நான் அதை கிராப் பண்ணி ஜெராக்சஸில் கொண்டு வந்துட்டு இதையே நான் வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். எந்த ஆக்சிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பண்ணால் ஒரு மாதிரி டர்ன் ஆகும். நம்ம வந்து ரெண்டு டைம் எக்ஸ் ஆக்சிஸ்க்குன்னா லோக்கல் வேரியபிளில் நம்ம வந்து இதை வந்து லோக்கல் இதில் வந்துட்டு நம்ம லோக்கல் ஆக்சிஸில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது கேமராவோட லோக்கல் ஆக்சிஸில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ரொட்டேட் ஆர் ஸ்கேல் ஆர் எந்த வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன கீஸ் ப்ரெஸ் பண்ணுறனோ அது வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். நான் என்னடா அவன் சொல்லாமல் பாடு கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டர் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ ரெண்டர் பண்ணி பார்த்துலாம் F12 எழுத்துறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்பேஸ்லாம் விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி லைக் இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட் இருக்கும். பட் உங்களால் அதை வந்து மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கலர் கூட மாற்றிக்கலாம். லைக் லெட்ஸ் ஆட் அண்ட் மெட்டீரியல் டு இட். நியூ மெட்டீரியல் பேஸ் கலர் வந்து சும்மா உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு டியூட்டோரியலில் சொல்லியிருந்தேன். ஸோ என்னடா டெக்ஸ்சர் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரிவ்யூ மோடுக்கு போகணும். ஸோ மெட்டீரியல் ப்ரிவ்யூ மோடுக்கு போகணும். ஸோ சம் கலர் ஏதோ ஒரு கலர் ஐ லைக் ரெட்டு. ஸோ நம்ம ரெட்டுக்கு போவோம். ஸோ இப்போ F12 கொடுத்து பார்ப்போம். வா சூப்பராக இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் இட். இதுதான் வந்து எப்படி இந்த ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட். ஸோ நல்லாயிருக்கும். உங்களோட ஆப்ஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்ட். அது எப்படி செய்யணும்னு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. இதே மாதிரி உங்களோட ஆப்ஜெக்ட்ஸையும் ஒரு இன்ஃபினிட்டி பேக்ரவுண்டில் வச்சு ரெண்டர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு, உங்கள் சோஷியல் மீடியாஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு டேக் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. மறக்காமல் வீடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. ஐ அம் அவுட்ஸ்.